சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல மகர விளக்கு பூஜை இன்று தொடங்குகிறது. இதையொட்டி இன்று மாலை 5 மணிக்கு தந்திரி கண்டரு ராஜீவரு முன்னிலையில் மேல் சாந்தி சுதீர் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை நடத்துகிறார். அதைத் தொடர்ந்து சபரிமலை மற்றும் மாளிகைப்புறம் கோவில்களுக்கு மேல் சாந்திகளாக தேர்வு செய்யப்பட்டுள்ள வி கே ஜெயராஜ் போற்றி எம் ஜெயக்குமார் ஆகியோரின் அபிஷேக சடங்கு சன்னிதானத்தில் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 18 படிக்கு கீழ் உள்ள ஆழியில் மேல் சாந்தி சுதீர் நம்பூதிரி தீமூட்டுவார். அன்றைய தினம் மற்ற பூஜைகள் நடைபெறாது. இதைத் தொடர்ந்து நடை அடைக்கப்படும். மறுநாள் அதாவது திங்கட்கிழமை கார்த்திகை 1 முதல் அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும். புதிய மேல் சாந்தி வி கே ஜெயராஜ் போற்றி நடையை திறந்து வைக்கிறார். பின்னர் பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். தினசரி வழக்கமான பூஜைகளுடன் உஷ பூஜை, உச்ச பூஜை, நெய் அபிஷேகம், புஷ்பாபிஷேகம், உதயாஸ்தமன பூஜை, சஹஸ்ர கலச பூஜை, படிப்பூஜை, கலசாபிஷேகம் உள்பட அனைத்து பூஜை வழிபாடுகள் நடைபெறும். தினசரி பூஜை இடைவேளைக்காக 1:30 நடை அடைக்கப்பட்டு மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. அதன்பின் 2:30 ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கப்படும். பிரசித்தி பெற்ற மண்டல பூஜை December 26 மகர விளக்கு பூஜை January 14 நடைபெறும். சீசனை முன்னிட்டு நடை திறப்பதையொட்டி நிலக்கல், பம்பை, சன்னிதானம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பணிக்கு ஏராளமான போலீசார் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். பம்பை ஆற்றில் பக்தர்கள் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் குளிப்பதற்கு வசதியாக பம்பை திருவேணியில் சிறப்பு குளியல் அறைகள் கட்டப்பட்டுள்ளன. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக ஏற்கனவே ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். தினசரி 1000 பக்தர்களும் சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் 2000 பக்தர்களும் மண்டல மகர விளக்கு நாட்களில் 5000 பக்தர்களும் என நிர்ணயிக்கப்பட்டு அவர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் கொரோனா இல்லை என்பதற்கான மருத்துவ சான்றிதழை பக்தர்கள் கொண்டு வர வேண்டும். மருத்துவ சான்றிதழ் இல்லாத பக்தர்கள் கண்டிப்பாக தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். சமூக இடைவெளி விட்டு மலை ஏற வேண்டும். இது மட்டுமின்றி சானிடைசர் வைத்திருக்க வேண்டும். சீசன் தொடங்குவதையொட்டி கேரளாவின் பல்வேறு இடங்களில் இருந்து கேரள அரசு போக்குவரத்து கழகத்தின் சிறப்பு பஸ்கள் நிலக்கல் வரை இயக்கப்படும். அங்கிருந்து செயின் சர்வீஸ் மூலமாக பக்தர்கள் பம்பைக்கு அழைத்து வரப்படுவார்கள். கொரோனா காரணமாக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் பக்தர்கள் முழுமையான ஒத்துழைப்பு அளிக்க சுகாதாரத்துறை திருவிதாங்கூர் தேவஸ்தானம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.